அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதாவது ஃபஸ்ட்டு முறை முதல் முறையாக த ஆட்டு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க எந்த மாதிரியான ஆட்டு பண்ணை எந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டோம்னாக்க அந்த பண்ணை சக்ஸஸ்ஃபுல் பண்ணையாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விள அந்த படிங்கிற விளக்கத்தை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பண்ணையாக புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும் மூணே மூணு விஷயத்தை தெளிவாக கண்டு தெளிவாக கடைப்பிடிச்சுனா கண்டிப்பாக அந்த பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய பண்ணையாளராக உருவெடுக்க முடிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா சொல்ல மூணு விஷயம் தான் சொல்ல போயிடும் ஃபஸ்ட்டு ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முறை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த வகையான ஆடுகளை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தபடியாக மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பரன் செட்டு போடலாமா இல்லை தரையில செட்டு போட்டுக்கலாமா இந்த மூன்று விஷயத்தை தெளிவாக நம்ம ஆராய்ஞ்சி நம்ம முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறாங்க ஒவ்வொன்றையும் தெளிவாக நான் விளக்குறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி ஆடுகளை தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஆடுகளை போது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ப ஃபஸ்ட்டு ஆடு தேர்ந்தெடுக்கும்போது பண்ணையை வைக்கும்போது முதல் முதல் ஆடு மட்டும் வாங்க போதும் ஆடுகள் எப்படி வாங்கம்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒம்போது பெட்டை ஆடுகளும் ஒரு கிடாவும் வாங்கணுங்க கிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிடா வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கிடா வாங்கினா சிறப்பாக இருக்கும் பண்ணைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கிடா தான் நம்ம இணைச்சேர்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் மேட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு கிடா வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள கிடாயை வாங்குங்க பாக்கி ஒம்பது ஆடுகளை எப்படி தேர்ந்தெடுக்க சொல்ல சொல்லிட்டுங்களா ஒம்பது ஆடுகள் எப்படி தேர்ந்தெடுக்கும்னாக்க ஒம்பது ஆடுகள்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரியான ஆடுகள் ஒரே கே ஒரே சென்னை ஆடாவோ ஒரே ஒரே குட்டிகளாகவோ அல்லது ஒரே குட்டி போட்ட ஆடுகளை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கவே கூடாங்க இதை நம்ம பண்ணக்கூடிய பெரிய தவறு தாங்க அப்படிங்கிறப்ப எப்படி தான் தேர்ந்துடுன்னு சொல்ல வரது எப்படி தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு டவுட் வரும் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி உங்களுக்கு டவுட் வரும் அந்த டவுட் உங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆடு பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடுகள் ரெண்டு ஆடு வாங்க ரெண்டு ரெண்டு ஆடு குட்டி போட்ட ஆடுகள் குட்டி போட்ட ஆடுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குட்டி போட்ட ஆடாங்கன்னா வாங்கினா சிறப்பாக இருக்கும் பண்ணை கொஞ்சம் அபி விருத்தி நல்லா பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டு குட்டி போட்ட ஆடை வாங்கினீங்கன்னாக்கா மூணு குட்டி போட்ட ஆடு கூட இருக்குது மூணு குட்டி போடுற ஆடுனா பால் தன்மை அதிகம் உள்ள ஆடாக இருக்கும் அதெல்லாம் சரிங்களா ரெண்டு ரெண்டு ரெண்டாடு ரெண்டு குட்டி போட்ட ஆடு ரெண்டு ஆடும் அடுத்து சினையாக இருக்கிற ஆடு ரெண்டாடு சரிங்களா சினையாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆடு நாலு ஆச்சுங்க அடுத்து வந்து சினை பருவத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆடுகள் ரெண்டு ஆடு மொத்தம் இப்போ நமக்கு ஆறு ஆடு ரெடி ஆச்சுங்க சரிங்களா பார்க்கிங்கன்னா மூணு ஆடு தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு மூணு எதுக்கு நான் அப்படி சொல்லணும்னாக்க அப்போ அடுத்து சொல்ல வராத அடுத்து மூணு மூணு ஆடு அடுத்து எப்படி தேர்ந்திருக்குனா மூணு குட்டியாக வாங்கிருங்க மூணு குட்டினா எப்படின்னா பால் மறந்த குட்டியாக இருக்கணும் பால் பால் குடி பால் மறந்த பால் மறக்கிற மறக்காத குட்டியை கண்டிப்பாக வாங்கிடாதீங்க அது நமக்கு பண்ணைக்கு ஒத்து வராது பால் மறந்த குட்டி வாங்கினா சிறப்பாக இருக்கும் சரிங்களா மூணு குட்டி பால் மறந்த குட்டி பால் மறந்து ஒரு மாதமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு தலைகள் மற்றபடி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்க த மாறும் தன்மை உடலுக்கு இருக்கும் ஏன்னா பால் பால் குடிக்கிற குட்டி வாங்கக்கூட கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கணும்னாக்க நம்ம ஒரே மாதிரியான குட்டி ஒரு சினையாடோ அப்படி வாங்கிட்டாலும் நமக்கு பெரும் பிரச்சனை தாங்க இல்லை அல்லது ஒரு குட்டி போட்ட ஆடாவே நம்ம ஒன்பதாட்டி வாங்கிட்டாலும் அதுவும் சிரமமான விஷயம் தான் இல்லைங்க வெறும் குட்டியாக வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க நமக்கு சிரமம் தான் எதனால் சிரமம்னு சொல்ல வரட்டுங்களா எதனால் சிரமம்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரியான ஆடுகளை தேர்ந்தெடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே டைம் எல்லா ஆடுமே குட்டி போட்டுரும் சரிங்களா அது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிரச்சனை அதுல ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது அப்படி இல்லையா ஒரே நேரத்தில் குட்டி போடும்போது நம்ம குட்டிகளை பராமரிக்கிறது ஏன்னா நம்ம பண்ணை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரே நேரத்தில் குட்டி போடும்போது குட்டிகளை எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு தெரியாது குட்டிகளை எப்படி பராமரிக்கோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு பதிவு போடுறோம் உங்களுக்கு சம்மந்தமாக குட்டிகளை எப்படி பராமரிக்கும் தெரியாது எப்போ சினைக்கு வந்ததா சினைக்கு வரலையா அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா நம்ம முதல் முறையை பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நம்ம கடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் நம்ம இப்படி வரிசையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிடாவை நமக்கு ஒரே ஒரு கிடா போதும் எப்படினாக்கா ஒரு கிடாங்கிறப்ப ரெண்டாடு சினையாக இருக்கா சென்னையாக இருக்கிற ஆட்டுக்கிட்ட அந்த கிடா போகாது சினை இல்லாத ஆட்டுக்கிட்ட கண்டிப்பாக அந்த ஆடுகள் போகும் இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டிகள்ட்ட மேக்ஸிமம் போகாது அது ஓரளவுக்கு பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த குட்டிகள்ட்டி கிடா போகணும் அது அதுக்காக தான் நம்ம குட்டிகளை கிடா எப்படி தேர்ந்து சொல்லணுன்னா அதுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கிடாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கொஞ்சம் இளங்கடையை தேர்ந்தெடுத்துனா என்ன பண்ணுன்னா அது தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது செவனே நிற்காது அது பார்த்தினா அது ஏதோ இந்த மே பழமொழி சொல்லுவாங்க மேயர் மாட்டை மக் நக்கர மாடு அடிச்சு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஆடு செவனே நிற்காதுங்க அதனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடையான்னா அது கரெக்டாக சினையாக இருக்கக்கூடிய ஆடுக்கிட்ட கண்டிப்பாக அந்த கிடா போகவே போகாதுங்க அதே மாதிரி தான் பொதுவாகவே இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இது வந்து மனிதனாக இருக்கட்டும் மனுஷன் கூட சில பேர் தப்பு பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக மிருகங்கள் அப்படி இருக்காது வாய்ப்பு இல்லைங்க எந்த விலங்குகிறங்காலும் சரி சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள்கிட்டையும் மாடுகள்ட்டும் அந்த கிடாக கண்டிப்பாக போகாது சரிங்களா எதனால் இப்படி தேர்ந்தெடுக்கட்டும் இந்த மாதிரி நமக்கு குட்டி போட்டு நம்ம குட்டியை பராமரிக்கணும் அடுத்தது குட்டிகள்ட்டையும் இந்த குட்டி பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எதாவது நோய் தாக்குதல் இருக்குது அதில் எதாவது பிரச்சனைகளாக இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை வருமானா நம்ம வந்து பண்ணையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறது நம்ம வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது இப்போ குட்டி போட்டிருக்கு இந்த குட்டி போட்டு என்னென்ன நமக்கு பிரச்சனை வருது நமக்கு இது எதாவது நோய் தாக்குதல் ஏற்படுதா பால் தன்மை இருக்குதா அதுக்கு பால் தன்மை இல்லையா இது சென்னை பருவத்தில் இருக்கும்போது எதாவது இந்த வழுக்கை கூட்டி சொல்லுவாங்க அதை குறை மாதத்தில் குட்டி போடுதா நிறைவான குட்டி போடுதா நல்லா ரெண்டு குட்டி போடுதா ஒரு குட்டி போடுதா அந்த ஆட்டை வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஏன்னா நம்ம கற்றுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணையில் கற்றுக்குறோம் நம்ம என்ன தான் ஒரு பதினெட்டு நூறு யூடியூப் சேனல் பார்த்தாலுமே நூ நூறு யூடியூப் ப்ரோக்ராம் பார்த்தாலுமே நமக்குன்னு ஒரு தெளிவான ஒரு இது தெளிவான ஒரு புரிதல் வேணுங்க சரிங்களா என்ன நம்ம எல்லாமே நான் யூடியூப் பார்த்துட்டு நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேங்க கண்டிப்பாக தவறான விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு செய்யறது கண்டிப்பாக தவறான விஷயம் தாங்க நம்ம இன்றைக்கி எல்லாம் பத்து ஆட்டை வாங்குங்க பத்து ஆட்டில் வாங்கி கற்றுக்கோங்க ஒன்றும் வேணா கற்றுக்கோங்க நம்ம பண்ண நம்ம ஆடுகள் நம்மக்கிட்ட நிறைய விஷயத்துக்கு கற்றுக் கொடுக்கும் சரி நம்ம ஒரு இழப்பீடு சந்திப்போம் சந்திக்கும் போது அதுக்கு என்னடா தீர்வுன்னு சொல்லி நம்ம அதை தீர்வு தேட ஆரம்பிப்போம் தீர்வை தேட ஆரம்பிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த தீர்வை நமக்கு தீர்வு கிடைக்கும் போது நம்ம தெளிவான ஒரு நிலை நிலைப்பாடு கொண்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நம்ம அதில் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று நம்ம அடி வாங்கிக்கிட்டே வரும்போது நமக்கு இதில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம ஒவ்வொன்று அது நோய் மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லை குட்டிகள் பராமரிப்பாக இருக்கட்டும் இல்லை செட்டில் ஒரு செட்டுக்கு செட்டில் சில விஷயத்தை செட்டு அமைப்புகளையும் நிறைய தவறு பண்ணுவோம் அந்த தவறெல்லாம் நம்ம எப்படி இப்படிலாம் பண்ண இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணதால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய விஷயத்தை நம்ம இந்த ஆட்டை வச்சு கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டு பண்ணையில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஏர் டு ஸ்டேட் விஷயம் தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் அவங்க வளர்க்க கற்றுக்கோங்க சரிங்களா இது வந்து நம்ம ஆட்டு பண்ணையில் கடைப்பிடிக்க வேண்டிய முதல் விஷயத்தை இந்த ஆட்டு ஆடுகளை தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் போகணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தரமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் அடுத்தபடியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடுகள் எந்த வித எந்த வகையான ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எந்த வகையான ஆடுகள்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆடுகள் ஃபேமஸாக இருக்குதுங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி அரியலூர் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அரியலூர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடியாடுகள் ஆடுகள் ஃபேமஸாக இருக்கும் இந்த சேலம் சேலம் சைட்லாம் போயிட்டிங்கனாக்கா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு ஆடு ஃபேமஸாக இருக்கும் இந்த கொங்குபல்ட்டு கரு இந்த சேலம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடு ஃபேமஸாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆடுகள் ஃபேமஸாக இருக்குது நம்ம நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் நம்ம ஆடுகளில் எந்த ஆடுகளை வளர்த்தாக்க நம்ம மார்க்கெட்டிங் எளிதில் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் மட்டும் தான் ஒரு தொழிலில் மிகப்பெரிய சவாலான விஷயம் மார்க்கெட்டிங் தாங்க நிறைய பேர் தூக்கிறதுக்கான கண்டிப்பாக மார்க்கெட்டிங் அது ஒரு அது ஒரு சவாலான விஷயம் தான் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறங்கிறது நான் உங்களுக்கு அதுவும் அது அடுத்த வீடியோ சொல்கிறேன் மார்க்கெட்டிங் பண்ணுறது தெரிய விஷயம் அந்த மார்க்கெட்டிங் பண்ண கற்றுக்கிட்டா நம்ம பெரிய ஒரு வெற்றியாளர் அடுத்த விஷயத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பார்த்திங்கன்னா மெயினாக எந்த வகையான ஆடுகளை தே எந்த வகையான ஆடு கொடி ஆடாக இருக்கட்டும் கன்னி ஆடாக இருக்கட்டும் தலைச்சேரி இப்போ ஆடுகள் இருக்குது நாட்டின் நிறைய ஆடுகள் இருக்குது உங்களுக்கு எந்த ஆடை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் எந்த ஆட்டம் அந்த ஆட்டை நான் வளர்த்தாக்க நாளை கண்டிப்பாக விற்க முடியும் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு அப்படி சொல்லி ஆட்டை கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுகளை வளருங்க இந்த மாதிரி ஆட்டை வளர்த்து நம்ம ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் சரிங்களா இது ஒரு விஷயம் நோட் பண்ண வச்சு கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா செட்டு அமைப்பு செட்டு அமைப்பு முறை செட்டு அமைப்புன்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போது பார்த்தீங்கன்னா பறன் மேல் செட்டு போடுறதா பறன் செட்டு போடுறதா இல்லை நம்ம தரையிலே செட்டு போட்டுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வரும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் தலைமுறையாக ஆட்டு பண்ணை ஆரம்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக பரனுக்கு போகாதீங்க நான் போகவே கூடாதுன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போகாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே த தரையில் வளர்த்துக்கோங்க தரையில் வளர்க்கும்போது நம்மளுக்கு செலவினங்கள் குறையுதுங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளேயே ஒரு ஷெட்டு நான் போட்டு தரையில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆட்டுக்கு அதில் இருபது ஆடு வளர்க்கலாம் தாய் ஆடு இருபது ஆடு வளர்க்கல செட்டு போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குன்னு போட்டிருக்கேன் அது சம்மந்தமான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தபடி அந்த தரமான ஆடுகளை வளர்க்கும்போது நம்ம தரமான ஆடுகளை வளர்க்குறோம்னு சொல்லுவாங்க பரனில் போட்டால் ஆடு வந்து ஹைஜீனிக்காக வளரும் நோய் தாக்குதல் அதிகம் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி உண்மை தாங்க நம்ம ஏற்றுக்கூடிய விஷயம் தான் அதுக்காக நான் குறைய சொல்ல வரல பரன் ஓகே தான் நீங்கள் வந்து தரையில் வளர்த்தினா நமக்கு வந்து முதலீடு வ அதாவது நமக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம ஆட்டு மேலே இன்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் போடுங்க எடுத்தோன்னே பரனில் போட்டினா முதல் பரம் முடங்கிடுது நமக்கு நம்ம அடுத்தபடியாக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம் அதனால் தான் நம்ம பரனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போக வேண்டாம்னு சொல்கிறது காரணமே நம்ம த தரையில் செட்டு போடும்போது தரையில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைமுங்கிறது ரெண்டு டைம் கூட்டுங்க கண்டிப்பாக அது இது சுத்தமாக வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுனாக்க ஒரு ஒரு பாதி செட்டு போடுறீங்களா அது பாதி செட்டு வந்து சீட்டு போட்டு ஒரு மழை பெஞ்சால் உள்ளுக்கு வர மாதிரியும் மழை இல்லாத நேரத்தில் சும்மா ஓப்பன் பிளேஸ் மாதிரி சுற்றி கம்பி வெளி விட்டு அதுக்குள்ளே அடைகிற மாதிரி அதில் ஒரு பாதி பிளேஸ் விட்டு வளர்த்துக்காங்க அது மாதிரி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருக்குதுங்க வேணாம் உங்களுக்கு சந்தேகப்பட்டேன் என்னோடய பண்ணைக்கு வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை மாதிரி பண்ணை அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று நோய் தாக்கலில் நோய் தாக்குதலுங்கிறது பரனில் போட்டாலும் வரதான் செய்யும் தரையில் போட்டாலும் வரதான் செய்யும் அதனால் நோய் தாக்குதலுங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க அதை நம்ம கற்றுக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்குவீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்மளாக ஒரு முடிவுக்குறணுங்க எந்த விஷயத்த இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம காலை வாங்கிக்கணும் ஒரு விஷயம் நம்ம நம்ம முடிவெடுக்கிறது நம்ம தான் இருக்கணும் ஆயிரம் பேர்த்துட்டு கேளுங்க தப்பு இல்லை ஆனால் முடிவெடுக்கக்கூடிய பசங்க நம்மளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப எந்த விஷயத்தை எங்கே ஆயிரம் விஷயம் ஆயிரம் ஆயிரம் யூடியூப் சேனல் பாருங்கள் ஆயிரம் தகவல் தேவைங்க ஆயிரம் ஆயிரம் பேர் ஐடியாக்களுங்க தப்பு இல்லை எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் முடிவு எடுக்கக்கூடியதான் நம்மளோடையதாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் இந்த மூணு விஷயத்தை தெளிவாக கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏதாவது ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி இந்த மாதிரி பத்து ஆடுகளும் இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் ஆடு போதுமானதாங்க கண்டிப்பாக நம்மளை அதிகப்படியாக ஆடு வாங்குறதில்ல ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாங்க நிறைய ஆடு வாங்குங்க கொண்டுகிட்டு போங்க மேலே மேலே கொண்டுகிட்டு போங்க பண்ணை பெருசாக கொண்டு போங்க பெரிய டெவலப் பண்ணுங்கள் நிறைய பணம் பண்ண கற்றுக்கோங்க தப்பு இல்லை சரிங்களா ஏன்னா முதல் முறையாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ஒரு பெரிய லெவலில் செட்டு போட்டுறாங்க திரும்ப போட்டுட்டு நம்ம நிறைய பேர் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் அது அவங்கவுங்க விருப்பவங்க அவங்கள்ட்ட நிதி இருக்கும் பொருளாதார வசதி இருக்கும் தாங்கிக்கிறது தன்மை இருக்கும் நிறைய பேர் பார்த்தா உடனே ஒரு இவ்வளோ முதல்ல போட்டுவிட்டு அது வட்டி கட்டலை அசல் கட்டலை அப்படின்னு நின்று போச்சா பண்ண பண்ணை சரியில்லவா பண்ணையில் போதுபாடு வருமானம் கிடைக்கல பண்ணை இழுத்து மூட்றான் மூடியாச்சு அவ்வளோதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிர கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணை தோல்வியில் அடைய அடையுதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் போட்டுருக்காங்க நிறைய பேர் சொல்லி தான் இருக்கிறாங்க அது எதனால் தோ நம்ம பண்ணை தோற்றுது தோற்ற தூண்டின காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலும் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அன்றைக்கி ஆனால் அவங்க அன்னைக்கு இந்த காரணத்தை கண்டுபிடிக்க விரும்பியிருக்க மாட்டாங்க அன்றைக்கி வந்து அவங்க பணத்து தான் காரணமாக இருப்பாங்க நம்ம எதனால் தோற்றங்கிறது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களே ஒரு பண்ணை வச்சுருக்கேன் அதில் ஏன் தோற்றம் கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சுனாவே என்ன தப்பு பண்ணணும் எங்கே பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு யோசிக்கும்போது நமக்கு ஓ நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அடுத்த அடுத்தட்டுமே நிவர்த்தி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அது வருமானத்தான் வருமானமாக ஆக்கி கொடுக்கும் நம்ம எதுவுமே யோசிக்கிறதில்ல நம்ம என்ன தப்பு பண்ணணும் யோசிக்கிறதில்ல நஷ்டமாக வச்சா நோய் வந்துருச்சா எனக்கு பிரச்சனை வந்துருச்சுப்பா எனக்கு பண்ண செட் ஆகலை ரைட்டு ஓ ஓகே முடியலாம் அப்படி இதே மாதிரி தாங்க போயிட்டுருக்குறாங்க கண்டிப்பாக இந்தமாதிரி போகாதீங்க நான் சொன்ன மாதிரி பத்து ஆடுகளை வளருங்க ஆடுகள் இப்படி இப்படி தேர்ந்தெடுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தே ஆடுகள் இப்படி தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்கள் பண்ணை வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக சூப்பராக இருங்கன்னா வாங்கி வளர்த்து பாருங்கள் ஆடுகள் அது மாதிரி ஒரே ஒரு கிடாவை அது மாதிரி தேணுங்க ஆடு நம்ம போதுமானது தாங்க ஏன்னா இப்போ பத்தாடு நான் சொன்ன மாதிரி ஆடுவாங்கன்னா என்னுடைய கருத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடுவாங்கன்னா கிட்ட அது ஒரு ரெண்டு லட்சம் இன்றைக்கி வந்துடும் ஏன்னா இப்போ ஆடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இந்த கொரோனாக்கப்புறம் எல்லாமே ஆடு ஆடு வந்து கொஞ்சம் ஹையாகவே ரேட் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் அது சந்தைகள்லாம் சரியாக திறக்கல அதனால் ரேட் எரிச்சா இல்லை எதனால் ஏறிச்சுன்னு தெரியல சந்தை திறந்தப்போ சந்தையில் போய் ஆடுகளோட நில விலை நிலவரெல்லாம் எப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கலான்னு இருக்கிறோம் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாய்ப்பு அடித்தா வர சனிக்கிழமை ஏதோ சந்தையில் போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு விலை நிலவங்கள்லாம் எப்படின்னு தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆடுகள் தேர்ந்தெடுத்து வழங்க முக்கியமாக இன்னொரு சீக்கிரம் ஆடுகளை தே எந்த ஆடுகள் தேர்ந்தெடுங்கிறது கண்டிப்பாக மறந்துடாங்க எந்த ஆடுகளை வேணால் தேர்ந்தெடுங்க தப்பு இல்லை உங்கள் ஏரியாவில் எதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக அந்த ஆடுகளை விற்க முடியும்னு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்போது அந்த ஆடுகளை தேர்ந்தெடுங்க மூணரை விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே செட்டு பறனுக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு தரையிலே செட்டை வளங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போவீங்க பறனை வளர்க்கலாம் வளர்க்க கூடா சொல்லுங்கள் அதையும் நான் குறை சொல்லலை ஃபியூச்சர் கொண்டுட்டு போங்க தப்பு இல்லை எல்லாத்துலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துலேயும் இருக்க தாங்க செய்யுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அவசரப்பட வேண்டாம் எதுலேயும் கொஞ்சம் லேட்டாக போய்க்கோங்க இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இதை மட்டும் வளர்த்துக்கிட்டுருங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு அறிவாய் அரிய வாய்ப்பு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி